இல்ல, பாஜக அரசு இருக்கிற வரைக்கும் இடஒதுக்கீட்டுக்கு சாதகமான எந்த நகரும் நடக்காது. உச்ச நீதிமன்றம் 50 விழுக்காட்டுக்கு மேல இடஒதுக்கீடு போக கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இப்ப 10 விழுக்காடு இடஒதுக்கீடு முன்னேறிய வகுப்பினருக்கு கொடுத்தாங்களே, உச்ச நீதிமன்றத்தை மீறிதானே கொடுத்தாங்க. கேட்காமலேயே கிடைக்குத, கேட்டும் கிடைக்க மாட்டேங்குத. ஓபிசி இடஒதுக்கீடு வேணும்னு நீதிமன்றத்துல போய் மல்லு கட்டுறோம், களத்துல போராடுறோம், போராட்டத்தை நடத்துறோம், இவ்வளவு கேட்டு கிடைக்க மாட்டேங்குத. ஓபிசிங்கிறது யாரு? இந்துக்கள் தானே. பிசிகே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம், இங்க திமுகல இருந்து, திமுக கூட்டணியில் இருக்க பாதிமுகல இருந்து பல கட்சிகள் போச்சுது. நாம் தமிழர் கூட போனாங்க, பாமக போச்சுது, அதிமுக போச்சுது, எல்லா கட்சியும் போச்சுதுல, பிஜேபியும் போகல. 10 விழுக்காடு பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்காக வந்திருக்கிற கட்சியை தவிர, இந்த 97 விழுக்காடு மக்களுக்காக போராடுகிற கட்சி அல்ல. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதம் தமிழின் கொடி பறக்குது நிகழ்ச்சியில் நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு அரசு வந்து சமீபத்துல அரசு பள்ளி மாணவர்களுக்காக இந்த நீட் தேர்வுல பாஸ் ஆகி நிறைய மாணவர்கள் வர முடியாது, சோ அதுக்காக 7.5% உள்ஒதுக்கீட கொடுத்திருந்தாங்க, ஆளுநர் ஒப்புதல் வழங்கியிருந்தாரு. இருந்தாலும் திருமாவளவர்கள் வந்து இது ஒரு பயனற்ற ஒப்புதல் தான் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கருத்தை சொல்லியிருந்தாரு. இதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்க முடியுமா? அதாவது நீட் விலக்கு என்பதுதான் நம்முடைய இலக்கு. நீட்டு தமிழ்நாட்டுக்கு கூடாது, ஏன்னா அது நம்ம மண்ணுக்கு பொருந்தாது. ஏன் பொருந்தாதுன்னா, எந்த மாநிலத்துல இல்லாத அளவுக்கு மருத்துவ கட்டமைப்பை நாம வலுப்படுத்தி வச்சிருக்கிறோம். மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரிகளை தொடங்கி வச்சிருக்கிறோம். குஜராத்ல 3 முறை மோடி முதலமைச்சராக இருந்த காலத்துல கூட முன்னேறிய மாநிலம், வளர்ச்சி மாநிலம்லாம் அடையாளப்படுத்தினாங்க. அந்த மாநிலத்துல அந்த அவருடைய ஆட்சி காலத்துல ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி கூட அவர் தொடங்கவில்லை என்பதுதான் உண்மை. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தமிழ்நாடு மேம்பட்டு மருத்துவ கட்டமைப்பை வலுப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துல இந்த நீட்டுங்கிற பேர்ல வந்து நீங்க அகில இந்திய சேர்க்கைன்னு கொண்டு விட்டீங்கன்னா, எல்லாருக்கும் கதவை திறந்து விட்டீங்கன்னா, அது மருத்துவக் கல்லூரிகளை உருவாக்காத மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு வேணா நன்மையா இருக்கலாம். மருத்துவ கட்டமைப்பை நம்முடைய உழைப்பால், நம்முடைய அர்ப்பணிப்பால், நம்முடைய பொருளியல் பங்களிப்பால், நம்முடைய சமூக நீதி கோட்பாட்டால் நாம உருவாக்கி வச்சிருக்கிற கட்டமைப்பு செதஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு விளக்கு கொடுங்க, நம்ம கேட்கறோம். சரியா? ஏன்னா நாம அதுல சிறப்பா ஏற்கனவே எல்லா மக்களுக்கும் அதை கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த கட்டமைப்பு வந்து டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்லிதான் நாம அதை எதிர்க்கிறோம். அதை எதிர்த்து போரிட்டு அதுல வென்றிருக்க வேண்டிய தமிழ்நாடு அரசு அதுல தோற்று போயிடுச்சு. தோற்று போயிட்டதுனால அவங்களுக்கு என்னன்னா, மக்களை சந்திக்க முடியல, மக்களுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. என்ன இப்படி ஒரு சிக்கல்ல வந்து ஆகி போச்சு? தமிழ்நாடு வரலாற்றுல எப்போதுமே இப்படி தோற்றது இல்லையே. முதன் முதல் அரசியலமைப்பு சட்டத்தை வந்து திருத்திய பெருமைக்குரிய மண்ணல்லவா இந்த மண்ணு. 69 விழுக்காட்டை முதன் முதலில் சாத்தியப்படுத்தி 50 விழுக்காட்டுக்கு மேல வந்து இடஒதுக்கீடு போகக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றமே சொன்ன பிறகும் கூட அந்த உச்ச நீதிமன்ற வரம்பையும் மீறி 69 விழுக்காட்டை சாத்தியப்படுத்தி சாதிச்ச மண்ணல்லவா. இந்தி பேசாத மாநிலங்களின் மீது இந்தி திணிக்கப்படாதுன்னு நேருட்டையே வாக்குறுதி வாங்கிட்டு வந்த மண்ணல்லவா. இப்படி வரலாறு முழுக்க வென்ற மண் முதல்ல நீட்ல வந்து இன்னைக்கு தோற்று போய் நிக்கிறோம்னா, இந்த அரசால் தோற்று போய் நிற்கிறோம். ஒரு ஆளுமிக்க தலைமை இல்லாததுனால் தோற்று போய் நிற்கிறோங்கிற விமர்சனம் வெடித்து கிளம்புனதுனால இவங்க போட்ட தீர்மானம் எல்லாம் வந்து எங்க கிடக்குன்னு தெரியலன்னு மத்திய அமைச்சரே இவங்களை காட்டி கொடுத்துட்டதுனால, இவங்க தீர்மானத்துக்கு எந்த விதமான பதிலும் சொல்லாம மத்திய அரசு வந்து அப்புறம் பதில் சொல்லிட்டோங்கிறத இவங்க மறைச்சு அதெல்லாம் வெளிப்பட்டு இவங்க ரொம்ப எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. எக்ஸ்போஸ் ஆனோட இவங்க என்ன பண்றாங்கன்னா, இன்னொரு மாற்று வழியை கண்டுபிடிக்கிறாங்க, இதுல இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு சொல்லி. அதுக்கு கண்டுபிடிச்சதுதான் இந்த எதிர்க்கல நடந்தத சொல்றோம் உங்களுக்கு. இது 7.5 விழுக்காடு எப்படி வந்துச்சுங்கிற வரலாறு சொல்றோம் உங்களுக்கு. புரியுதா? அது நாங்க எதிர்க்கல. ஏன்னா ஒரு நீட்டு வந்து இப்ப திணிக்கப்பட்டு விட்டது, அதை எதிர்க்கிறோம். அதை முறியடிச்சிருக்கணும், முறியடிக்கப்படல, முறியடிக்கிற வலிமை இந்த அரசுக்கு இல்லைங்கும் போது, இந்த அரசு என்ன பண்றதுன்னா ஒரு மாற்று ஏற்பாடு செய்யுதுங்கும் போது, அந்த விமர்சனமே நமக்கு இருந்தாலும் நாம என்ன பண்றோம்னா, அந்த விமர்சனத்தை அந்த இடத்துல வந்து ஒதுக்கி வச்சுட்டு சரி ஓகே ஆதரிக்கிறோம். ஆதரிச்சோம் இல்லையா? ஆதரிச்ச இடத்துல கவர்னர்ட்ட அனுப்புறாங்க. 45 நாள் ஆகுது, கவர்னர் கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு. அந்த உரிமை இருக்கா கவர்னருக்கு? முதல்ல அரசாங்கம், மாநில அரசாங்கம் அது எடுக்கிற முடிவு, சட்டமன்றம் அதனுடைய அதிகாரம், இதெல்லாம் வந்து துச்சமா மதிச்சு 45 நாள் கையெழுத்து போடாம வச்சுட்டு
போய் அமைச்சர்கள் பார்த்த நேரத்துல இன்னும் எனக்கு 4 வாரம் வேணும்னு ஒரு அட்மிஷன் நடத்தியாகணுங்க, கலந்தாய்வு நடத்தியாகணும், கவுன்சிலிங் நடத்தியாகணும். நெருக்கடியான ஒரு நேரத்துல 4 வாரம் டைம் வந்து கேட்கிறாரு அப்படின்னா, அப்படி டைம் கேட்டதை கூட இவங்க மறைச்சிட்டாங்க அப்படின்னா, அதை கூட எதிர்கட்சி தலைவர்கள் கடிதம் எழுதிதான் அந்த உண்மையை வெளியே வர வைக்க வேண்டி இருக்கு அப்படின்னா, இது நடக்கிறது என்ன? அப்ப நீட்ல எப்படி வந்து இந்தா வந்துரும் அந்தா வந்துரும் சொல்லி சொல்லி கடைசியில நீட்டு வந்துச்சோ, நீட்டு விலக்கு வரல, நீட்டு வந்துச்சோ, எப்படி ஓபிசி இட ஒதுக்கீட்டுல வந்து இந்தா கிடைச்சிரும் அந்தா கிடைச்சிரும் சொல்லி சொல்லி கடைசியில நீதிமன்றமே சொன்ன பிறகு கூட இழுத்தடிச்சு கடைசியில அட்மிஷனை வந்து நடத்திட்டு இந்த ஆண்டு முடியாதுன்னு சொல்லி கடைசியில கைவிட்டுட்டாங்களோ, அப்படி கவுன்சிலிங் வரைக்கும் வந்து இவங்க இழுத்தடிச்சு இதையும் இல்லாமாக்கிடுவாங்கிறத வந்து நாங்க புரிந்து கொண்டதனால் களத்துல இறங்கணும், கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சோம், பெரிய போராட்டத்தை திமுக நடத்துச்சு. அதுக்கு முன்னாடியே எங்க தலைவர் சொன்னாரு, இந்த 7.5 விழுக்காட்டுக்கு இவர் கையெழுத்து போடுறாரா போடலையாங்கிறது ரெண்டாவது, அவர் கையெழுத்து போடுறாருன்னு காத்திருக்காதீங்க. அக்டோபர் 20ஆம் தேதி எங்க தலைவருடைய ஸ்டேட்மெண்ட் இது, கையெழுத்து போடுறாருன்னு காத்திருக்காதீங்க. ஏற்கனவே 97ல கலைஞர் அரசு இப்படி இடஒதுக்கீட்டை அரசாணையின் மூலம் கொடுத்த வரலாறு இருக்கு. ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் காலத்திலையும் வந்து இது மாதிரி அரசாணையின் மூலம் இடஒதுக்கீடு கொடுத்த வரலாறு இருக்கு, அதை ஃபாலோ பண்ணி அரசாணை மூலம் இதை சாத்தியப்படுத்துங்க அப்படின்னு சொன்னதே நாங்க தான். என்ன அப்ப அன்னைக்கு தொலைக்காட்சியில விவாதம் வந்தபோது அதிமுகவுடைய பிரதிநிதிகள்லாம் அதை வந்து மறுத்து பேசினாங்க, இல்ல இல்ல கவர்னர் போடுவாரு கையெழுத்து போடுவாரு போடுவாருன்னாங்க. கடைசியில நாங்க சொன்னதான் நடந்துச்சு, கவர்னர் கையெழுத்து போடல, அரசாணை அறிவிப்போம்னு சொன்ன பிறகு கவர்னர் கையெழுத்து போட்டார். அப்ப கவர்னரை செயல்பட வைப்பதற்கு கூட எதிர்கட்சிகளினுடைய எங்களுடைய ஆலோசனை என்பது அங்க முக்கியமானதா மாறுது. அப்ப அரசை வந்து நாங்க இயக்குறோம், சொல்ல போனா அரசை செயல்பட வச்சிருக்கிறோம், அரசு முடக்கல, அரசனுடைய நடவடிக்கைகளுக்கு குறுக்க நிக்கல. ஒரு நல்ல விஷயத்தை அரசு முன்னெடுத்தால் அதற்கு நல்ல விதமான ஆலோசனைகளை சொல்லி எது வெற்றி பெறுமோ அந்த வெற்றி பெறக்கூடிய ஆலோசனையே சொல்லி கொடுக்குறோம். அரசு அதை தன்மையா எடுத்துக்கிட்டு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டு எல்லாருடைய ஆலோசனையே ஆக்கப்பூர்வமா அரசே தானா செஞ்சிருந்தா இந்த விமர்சனங்களுக்கு கூட இடம் இருந்திருக்காது. அரசு அதை இன்னைக்கு வரைக்கும் செய்ய மாட்டேங்குது, எதுலையுமே முறுக்கிட்டு தான் நிக்கிறது. பதிவு பண்ணிருக்கீங்க, நீங்களே சொல்லுமா சொல்லிருந்தீங்க, மருத்துவ படிப்புகளுக்கான ஓபிசி இடஒதுக்கீடு அப்படிங்கறது வந்து கிட்டத்தட்ட எதுவுமே இல்லாம சீரோடு இருந்துகிட்டு இருக்கு. இந்த ஓபிசி இடஒதுக்கீடுக்கான சிக்கலை உச்சநீதிமன்றமே கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னும் போது, அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஏன்னா இதற்கான முதல் போராட்ட அறிவிப்பு நீங்களும் அறிவிச்சிருந்தீங்க, இந்த நகர்வை எப்படி பாக்குறீங்க, எங்க போய் முடிவு நினைக்கிறீங்க, நமக்கு சாதகமா முடிய வாய்ப்பு இருக்கா? இல்ல, பாஜக அரசு இருக்கிற வரைக்கும் இடஒதுக்கீட்டுக்கு சாதகமான எந்த நகர்வும் நடக்காது. பாஜக இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கொள்கை, யாருடைய இடஒதுக்கீடுங்கிறது முக்கியமானது. உச்ச நீதிமன்றம் 50 விழுக்காட்டுக்கு மேல இடஒதுக்கீடு போக கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இப்ப 10 விழுக்காடு இடஒதுக்கீடு முன்னேறிய வகுப்பினருக்கு கொடுத்தாங்களே, உச்ச நீதிமன்றத்தை மீறிதானே கொடுத்தாங்க. நீங்க 50 விழுக்காட்டுக்கு மேல போக கூடாதுன்னு சட்டம் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இப்ப 10 விழுக்காடு எப்படி கொடுத்தீங்க நீங்க? 10 விழுக்காடு போட்டோன்னே அது 60 ஆயிடுச்சு, 50 தாண்டிட்டீங்கல்ல, எப்படி கொடுத்தீங்க? அத ஆணையம் அமைச்சு கொடுத்தீங்களா? இந்தியா முழுவதும் ஆய்வு செஞ்சு கொடுத்தீங்களா? இந்தியா முழுவதும் 10 விழுக்காடு இடஒதுக்கீடு வேணும்னு யாராவது ரயில் மறியல் போராட்டம் நடத்தினாங்களா? சிறைக்கு போனாங்களா? குண்டாசு வாங்கினாங்களா? ரத்தம் சிந்துனாங்களா? இந்தியால எங்க போராட்டம் நடந்துச்சு சொல்லுங்க? போராட்டம் கிடையாது, பேரணி கிடையாது, ஆர்ப்பாட்டம் கிடையாது, கோரிக்கை கிடையாது, ஆணையம் கிடையாது, ஆய்வு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு சட்டத்தை போடுறாங்க, உடனடியா அனுப்புறாங்க, உடனடியா வந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுக்கறது, உடனடியா எக்ஸிக்யூட் ஆகுது. என்னங்க இது? இந்தியால எந்த சமூகத்துக்கு இது நடக்கலையேங்க? இந்த மாதிரி ஒரு அற்புதமான அபூர்வமான விஷயம்லாம் கேட்காமலேயே கிடைக்குத, கேட்டும் கிடைக்க மாட்டேங்குத. ஓபிசி இடஒதுக்கீடு வேணும்னு நீதிமன்றத்துல போய் மல்லுகட்டுறோம், களத்துல போராடுறோம், போராட்டத்தை நடத்துறோம், இவ்வளவு கேட்டு கிடைக்க மாட்டேங்குத. ஓபிசிங்கிறது யாரு? இந்துக்கள் தானே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சாதியினர் தானே அதுல வர்றாங்க, ஓபிசி தான் வர்றாங்க. அப்ப அந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு ஏன் இவ்வளவு அடம்பிடிக்குது? பிரதமரே ஓபிசி தான் சொல்றாங்க. கேட்டா நாங்க ஓபிசியை பிரதமராக்கி இருக்கோம்னு பாஜக சொல்லுது. ஓபிசி பிரதமரா இருக்காரு, அந்த பிரதமர் நினைச்சா முடியாதா? கோர்ட் வந்து குறுக்க நின்று கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லிச்சா? நீதிமன்றம் தடுத்துச்சா? நீதிமன்றம் ஒண்ணு தடுக்கலையா? அரசு நான் கொடுத்துதான் தீர்வை இந்த வருஷம் அட்மிஷன்ல நான் ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லுதுன்னு வைங்க, இல்ல இல்ல கொடுக்க கூடாது நீதிமன்றம் சொல்லுமான்னு சொல்லுங்க. சோ இதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குன்னு சொல்ல வரீங்கண்ணா? இப்ப இதன் மூலமாக தான் சாத்தியப்படுத்த முடியும். ஓபிசி மக்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஓபிசி மக்கள் பாஜகவினுடைய இந்த ஓபிசி விரோத தன்மையை புரிஞ்சுக்கணும். எஸ்சி எஸ்டி மக்கள் இந்த எஸ்சி எஸ்டிக்கு எதிரான, அவர்களுடைய இடஒதுக்கீட்டுக்கு எதிரான, அவருடைய சமூக நீதிக்கு எதிரான பாஜகவினுடைய அசல் அரசியலை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. இவர்களே வந்து கூட்டம் கூட்டமா போய் பாஜக வட மாநிலங்கள் ஆதரிச்சு தாங்கி பிடிச்சி நிக்கிறதுனாலதான் பாஜக இந்த மக்களுக்கு எதிராகவே செயல்பட்டுக்கிட்டு இந்த மக்களையே அணிதிரட்டி வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்குது.
தமிழ்நாடு அதுல தெளிவா இருக்குது. தமிழ்நாட்டுல அதனாலதான் பாஜகவால ஒரு படி கூட முன்னேற முடியல. ஏன்னா இங்க இடஒதுக்கீடு, சமூக நீதி என்கிற அந்த விழிப்புணர்வு இங்க அதிகம். சமூக நீதிக்காக அரசியலமைப்பு சட்டத்தையே முதன் முதலில் திருத்திய மாநிலம், திருத்த வைத்த மாநிலம்ங்கிற பெருமை நமக்கு உண்டு. 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இந்தியாலேயே முதன் முதல்ல சாத்தியப்படுத்திய பெருமை மிக்க ஒரு வரலாறு நமக்கு உண்டு. அந்த அளவுக்கு அதுல ரொம்ப குறிப்பா கண்ணுங்கருத்துமா இருக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு இங்க இருக்கிறதுனால தான் பிஜேபிக்கு இந்த மண் பொருந்த மாட்டேங்குது. என்னைக்காவது சமூக நீதி சார்ந்து பிஜேபிக்கு போராடி இருக்கா, ஒரு தீர்மானம் போட்டிருக்கா, ஒரு கோரிக்கை வச்சிருக்குதா, அல்லது அதுல சார்பான நல்ல தீர்ப்புகள் வரும்போது அதை வரவேற்றிருக்குதா? இந்த சட்டங்களுக்கு நீதிமன்றங்கள்ல இடையூறு வந்து வழக்குகள் வரும்போது தன்னையும் ஒரு பிரதியா ஒரு வாதியா சேர்த்து பிஜேபி கோர்ட்ல போய் நின்றுருக்கா? இப்ப இந்த ஓபிசி இடஒதுக்கீடு பிரச்சனை வந்தது இல்ல, பிஜேபி கூட்டணியில் இருக்க கட்சிகள் கூட போய் நீதிமன்றத்தில் நின்னாங்கல்ல. திமுக கூட்டணியில இருக்க எல்லா கட்சியும் நீதிமன்றத்துக்கு போனோம், விசிகே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம், இங்க திமுக இருந்து, திமுக கூட்டணியில் இருக்க மதிமுக இருந்து பல கட்சிகள் போச்சுது, நாம் தமிழர் கூட போனாங்க, பாமக போச்சுது, அதிமுக போச்சுது, எல்லா கட்சியும் போச்சு. இதுல பிஜேபியே போகல, ஆட்சியை விட்டுருங்க, பிஜேபி ஒரு கட்சி தானே. அப்ப அந்த கட்சி கட்சியுடைய ரோல் என்னன்னு கேக்குறேன் அதுல. அப்ப அது ஏன் ஏன் ஓபிசி இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு ஏன் அந்த கட்சிக்கு வந்து விருப்பம் இல்லையா? அந்த கோரிக்கையும் அந்த கட்சி வைக்க மாட்டேங்குது. இப்ப அருந்ததியர்களுக்கு 3 விழுக்காடு இடஒதுக்கீடு திமுக ஆட்சி காலத்துல கொடுக்கப்பட்டதை வந்து நீதிமன்றத்துக்கு சேலஞ்ச் பண்ணாங்க. நீதிமன்றத்துல போய் இப்ப உச்ச நீதிமன்றம் அது குறித்து தீர்ப்பு சொல்லும் போது இப்ப ஒரு மாசத்துக்கு முன்னாடி அது சரிதான், கொடுத்தது சரிதான்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்தது, எல்லாரும் வரவேற்றோம். ஆனா இன்னைக்கு வந்து நீங்க எந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்தவரை வந்து அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவரை நாங்க தலைவராக்கிட்டோம் தலைவராக்கிட்டோம் சொல்றீங்களோ, அந்த தலைவர் எல் முருகன் வந்து அதை கொண்டாடியோ அதை வரவேற்று ஒரு அறிக்கை கொடுக்கலையே, ஏன் அது ஏன்? அப்போ தெளிவா நீங்க 10 விழுக்காடு பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்காக வந்திருக்கிற கட்சியை தவிர இந்த 97 விழுக்காடு மக்களுக்காக போராடுகிற கட்சி அல்ல. ரொம்ப பல விதமான விமர்சனமான கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையா நிதானமா உங்களை பதில்கள் அளிச்சிருந்தீங்க. சமூக சிக்கல்கள் குறித்து பல விஷயங்களை பேசியிருந்தீங்க. இந்த நேரத்திலும் கூட இணையத்தின் வாயிலாக வந்து உங்களுடைய வருகையினையும் கருத்தினையும் எங்களுக்காக பேசுறதுக்கு மிக்க நன்றி ஆலோசனாவாஸ். நன்றி நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்குது நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுடைய விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.